தமிழகத்தில் எதை எடுத்தாலும் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு அரசியல் சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆக்கப்பூர்வமான அரசியலை விட எதிர்மறை அரசியல் இன்று தமிழகத்தில் மேலோங்கி இருக்கிறது. இது மிகவும் வருத்தம் அடைய செய்யக்கூடியது. எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதில் ஒரு எதிர்மறை கருத்தை பதிவு செய்து அதில் ஒரு எதிர்மறை நிகழ்வை தேடி கண்டுபிடித்து, அது மட்டுமல்ல சட்ட ரீதியாக காவிரி பிரச்சனைக்கு ஒரு நகர்வு இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றமும் இரண்டு மாநிலங்களும் அமைதி காக்க வேண்டும் என்று சொன்ன பின்பும் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை போராடுவதற்கு கிடைக்காதா என்ற வகையில் தான் தமிழகத்தில் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. காவிரி பிரச்சனை 3ஆம் தேதி மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்யும். 50 வருஷமா திமுக காங்கிரஸ் கிடப்புல போட்டதை இன்னைக்கு விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனா அதே காங்கிரஸ் திமுக போராடி கொண்டிருக்கிறார்கள். நிர்மலா தேவி பேராசிரியர் நாங்கள் அது கூட சொல்ல மாட்டேன், நிர்மலா தேவி தப்பு செஞ்சா அது தவறு. ஆக அவர் ஒரு மாணவிகளுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு இருக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் பெண்களுக்கு படிக்கிற இடத்துனாலும் சரி, வேலை செய்யற இடத்துனாலும் சரி, பொது இடத்துனாலும் சரி, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். ஆக இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ன என்பதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக விசாரணையில் முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். விசாரணைக்கு அங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா பிரச்சனைகளும் உடனே நீங்க அவங்களை திரும்ப பெறுங்க, அவர்கள் ராஜினாமா செய்யுங்க, இதெல்லாம் என்ன அரசியல்? அது மட்டுமல்ல, ஆளுநர் மாளிகையை போய் முற்றுகையிடுவது, ஆளுநருக்கு ஏற்கனவே கருப்பு கொடி காண்பித்துட்டு அதே ஆளுநர்ல போய் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. ஆக தமிழகத்தில் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி ரீதியான எந்த நிகழ்வும் நடந்து கொள்ள கூடாது, நடந்துவிடக் கூடாது என்பதில் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மிக கவனமாக இருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். I'm Vasundhara Das. Please subscribe to Zero Point Media.